வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நீண்ட வருடங்களுக்கு பிறகு நமது ஊர் கூடன்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியின் விளையாட்டு விழா 1/12/2023 காலை 9:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த விளையாட்டு விழாவின் ஒரு பகுதியை நாம் ஏற்கனவே நமது இன்னொரு சேனலான கூடல் பிளாக் சேனலில் அப்லோட் செய்திருந்தோம். பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இப்போது நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு ஆண்டு விழா நிகழ்ச்சியின் தலைவராக கூடன்குளம் திமுக மாவட்ட கவுன்சிலர் திருமதி ஜான்ஸ் ரூபா கிங்சன் அவர்களும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக இதே பள்ளியில் படித்து தற்போது இபியில் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸராக பணிபுரியும் திரு செல்வன் அவர்களும் மற்றும் வக்கீல் திரு முருக பிரபு அவர்களும் எஸ்எம்சி தலைவி திருமதி சரஸ்வதி அவர்களும் மற்றும் தொழிலதிபர் ஆத்திராஜா அவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். முதலில் ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டு அதன் பிறகு பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது மற்றும் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் அருமையாக பேசிய திரு முருகப்பிரபு மற்றும் இபி செல்வன் அவர்களின் பேச்சை நமது கூடல் டிவி ஃபேஸ்புக் பக்கத்தில் நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். அதை பார்க்காதவர்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அவர்களுடைய பேச்சை காணலாம். நாம் இந்த வீடியோவில் அடுத்து இந்த விழாவின் தலைவராக விட்டிருக்கும் திருமதி ஜான்ஸ் ரூபா கிங்சன் அவர்களின் அரிய உரையை கேட்கலாம். வாருங்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு போட்டிற்கு அழைத்து எங்களை இந்த விழா மேடையில் கௌரவப்படுத்திய இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை இந்த நேரத்தில் நன்றியோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆண்டு விழா அப்படின்னாலே எல்லாருக்கும் முகத்தில் ஒரு உற்சாகம், அப்படிதானே? உற்சாகமா இருக்கீங்களா? ஓகே. இதே மாதிரி நம்ம இந்த ஆண்டு விழாவுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மற்ற படிப்பு விஷயத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவனுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம ஸ்கூலில் கிடைக்கிற ஒரு கல்வி வந்து நம்ம எத்தனையோ வருஷம் நம்ம பிறந்த குழந்தை முத கொண்டு நம்ம வந்து அம்மா அப்பாவை சார்ந்து இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 6 வயசு ஆன உடனே நம்மளை வந்து ஸ்கூலில் கொண்டு யார் பொறுப்பில் கொண்டு விடுவாங்க? நம்முடைய ஆசிரியர்கள் பொறுப்பில் நம்மளை கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளுக்கு பிறக்கக்கூடிய இடம் வந்து பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய அறிவுகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும். இந்த வாய்ப்பு நம்மளுக்கு வந்து திரும்ப தேடி வராது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னா நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும். நல்ல கல்வி நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம வெளியில இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்மளை நாமே தயாராக்கி கொண்டு நமக்கு ஒரு வேலை, அதாவது நமக்கு என்ன நம்ம படிப்புக்கு ஏற்ற வேலையை நமக்கு தருவதற்கு அத்தனை நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி மற்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி நம்மளை தேடி வருவார்கள். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கல்வியை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு இருந்து இல்லாமல் நம்ம கிடைக்கக்கூடிய கல்வியை முழுமையான கல்வியாக நம்ம அன்னைக்கு நாங்கள் சபாநாயகரோட உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா? ஸ்மார்ட் கிளாஸ் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கு? எல்லாருக்கும் யூஸாக இருக்குல்ல? சரி, இதே இது நம்ம தனியாக ஒரு ஆளுக்கு நம்மளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி நம்ம படிக்க போனோம் அப்படின்னா அரசு பள்ளிகளுக்கு இணை மெட்ரிகுலேஷன் லெவலில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாட்டு நம்மளுக்கு இன்னைக்கு என்ன எல்லா வசதிகளும் நம்மளுக்கு நம்முடைய அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும். வருங்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவோ ஒரு பெரிய டாக்டராகவோ ஒரு பெரிய அதிகாரியாகவோ வருவதற்கு உங்களுக்கு அத்தனை உதவிகளையும் நம்முடைய ஆசிரியர்கள் தருவதற்கு ஆர்வமாக உள்ளார்கள். நீங்கள் அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு
நீங்கள் அனைவரும் இந்த ஆண்டு விழாவை நல்ல முறையில் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்றும் கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாது இந்த நேரத்தில் இந்த ஆண்டு விழாவுக்கு முழுமையாக நான் என்னுடைய கவனம் அறிந்து முழுமையாக பாடுபட்ட நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பாக நேற்று ஈவினிங் நைட்டு என் வீட்டுக்கு வந்து அந்த கார்டு கொடுக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுடைய முகத்தில் ஒரு சோர்வு கலந்த ஒரு ஆர்வம் அவங்களுடைய இதில் தெரிந்தது. அவர் எவ்வளோ இன்வால்வ் பண்ணி உங்களுக்காக மாணவர்களுக்காக இந்த பள்ளிக்காக அப்படி இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய பெருமை. ஸோ அதை நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும். உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய இடம் இதுதான். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற பேருதவியாக இருந்த தற்போது உடற்கல்வி இயக்குநராக பணிபுரியும் நமது மண்ணின் மைந்தன் திரு ரத்னசாமி அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இணைந்து பணமுடிப்பும் பொன்னாடையும் பரிசும் வழங்கி அவரை இந்த மேடையில் கௌரவித்தது கூடன்குளத்திற்கே கிடைத்த ஒரு பெருமை. தொடர்ந்து ஏற்கனவே நடைபெற்ற பாட்டுப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கபடி போட்டி போன்ற போட்டிகளுக்கான பரிசுகள் தலைமை ஆசிரியர் மூலமாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும், அதாவது பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கூடல் டிவியின் சார்பாகவும் கூடன்குளம் பொதுமக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றி பயணம் உங்களுக்கு தொடரட்டும். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியிலும் மற்றும் கல்வி போட்டியிலும் அதிக வெற்றி புள்ளிகளை எடுத்த குழுக்களுக்கு பரிசு கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி ஆரம்பமானது. 82 வெற்றி புள்ளிகளை பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது அரசு மேல்நிலைப் பள்ளியின் ரெட் ஹவுஸ் அணி. இந்த அணியைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் வந்து பரிசனை பெற்றுச் சென்றார்கள். இந்த பரிசை வழங்கியவர் கூடன்குளம் மண்ணின் மைந்தன் திரு செல்வன், இபி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆபீசர் அவர்கள். தொடர்ந்து இரண்டாவது பரிசை பெற்ற குழு ப்ளூ ஹவுஸ் நீல நிற அணி. இந்த அணி பெற்ற மதிப்பெண்கள் மொத்தம் 75. இதில் கலந்து கொண்ட வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் வந்திருந்து திரு செல்வன் அவர்களிடம் இந்த வெற்றி கோப்பையை பரிசாக பெற்றுச் சென்றார்கள். இந்த இரண்டு அணி வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் மற்றும் அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் திரு ரத்னசாமி அவர்களுக்கும் நமது கூடன்குளம் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று ஆண்டு விழா அடுத்த ஆண்டும் தொடர்ந்து வருடா வருடம் ஆண்டு விழாவும் விளையாட்டு விழாவும் நடத்தி கூடன்குளம் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்த வேண்டுமென்று நாங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களை கூடன்குளம் சார்பில் மற்றும் கூடல் டிவியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக உழைத்த அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், இதற்கான பொருளுதவி, பண உதவி செய்த அனைத்து கூடன்குளம் நல்லுள்ளங்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களின் தயவோடுதான் இந்த விழா இத்தனை சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு உதவி புரிந்த அனைத்து கூடன்குளம் நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் பரிசளிப்பு நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றது. தொடர்ந்து நன்றியுரை வழங்குவதற்கு நம்முடைய பள்ளிக்கு
கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நமது கணினி ஆசிரியர் திரு கு ராஜமாத்தாண்டம் எம்சிஏ பிஎட் அவர்களை நன்றியுரை வழங்க பணிவோடு அழைக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆண்டு விழாவானது இந்த ஆண்டு பெரும் முயற்சியோடு தலைமை ஆசிரியர் மற்றும் நம்முடைய உடற்கல்வி ஆசிரியருடைய பெரும் முயற்சியோடு ஆண்டு விழா நடைபெற்றுள்ளது. இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி நமது மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கிய திருமதி பி ஜான் சோபா கிங்ஸ்டன் மாவட்ட கவுன்சிலர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் அணையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விழாவிற்கு முன்னிலை வைத்த திரு சி முருகப்பிரபு பிஎஸ்சி எம்எல் எல்எல்பி அட்வொகேட் அண்ட் டேக்ஸ் கன்சல்டன்ட் அவர்கள் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கூறி பரிசளித்த வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் அனைவரும் சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரை நிறைவுற்றதும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது. தொடர்ந்து 2 மணி நேரம் அரங்கம் அதிரும் வண்ணம் மாணவ மாணவிகளின் நடனம் அருமையாக இருந்தது. முதல் நடனமாக பாரத நாட்டின் பெருமையை விளக்கும் பரதநாட்டியம் ஆரம்பமானது. பாருங்கள். மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் தரும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. வருவா தலைவா வெறும் கனவா, மார்கழி திங்கள் அல்லவா, பதி கொஞ்சம் நாள் அல்லவா. சுடித்தந்த சுடர் கொடியே சொகத்தை நிறுத்திவிடு, மாலை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி, கலை மகள் மகளே வாவா. காதல் ஜோதி கலையும் ஜோதி, என்ன நேர்களே, இந்த கூடன்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி, நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.